70,000 கிலோ போதைப் பொருட்கள் மாயமான வழக்கில் 4 வாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018 முதல் 2020 வரை போதைப் பொருள் தடுப்புப் பிரிவினரால் பிடிபட்ட 70,772 கிலோ ஹெராயின் போதைப் பொருட்கள் காணாமல் போனதாக புகார் எழுந்தது. போதைப் பொருட்கள் தடுப்பு அமைப்பு மற்றும் உள்துறை அமைச்சகம் அளிக்கும் தகவல்கள் முரணாக இருப்பதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளர் அரவிந்தாசன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சுப்பிரமணியன் பிரசாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி நோட்டீஸ் அளித்து வழக்கை ஒத்திவைத்தார். கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியின் பக்க விளைவுகள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தைச் சேர்ந்த அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் கண்டுபிடித்த கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு என்ற பெயரில் இந்தியாவில் தயாரித்து அரசுக்கு விற்பனை செய்தது. இந்தியாவில் சுமார் 80 கோடிக்கும் அதிகமானோருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்நிலையில் அஸ்ட்ராஜெனகா நிறுவனத்தின் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கிலாந்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணையின் போது இந்த தடுப்பூசியால் அரிதாக வெகு சிலருக்கு ரத்தம் உறைதல் பிரச்சினை ஏற்படும் என அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் கூறியுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசி இந்தியாவில் அதிக அளவில் செலுத்தப்பட்ட நிலையில் அதன் பக்க விளைவுகள் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி மூலம் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் அதிக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.